அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 7, தலைப்பு இணையான யுகங்கள். பக்கம் 253 முதல் 257 வரை. அறுப்பின் இணைகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். யூத யுகமானது யூதயுக அறுப்பில் முடிவடைந்தது. நம்முடைய கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் சேர்ந்து மோசேயினாலும் மற்ற தீர்க்கதரிசிகளினாலும் விதைக்கப்பட்ட விதையின் மூலமாக விளைந்த களைகளை அறுவடை செய்தனர். இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்பிற்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்று இயேசு கூறினார். யோவான் 4:35-38 வசனங்கள். சுவிசேஷ யுகத்தின் கடைசி பகுதியும் ஒரு அறுப்பின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அறுப்பு உலகத்தின் முடிவு, யுகத்தின் முடிவு. அறுப்பு காலத்தின் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். மத்தேயு 13:30 வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை இஸ்ரவேலர்களை மட்டும் களஞ்சியத்தில் கிறிஸ்தவ சபையில் சேர்ப்பார். பதறையோ தேசத்தில் மறுதளித்தவர்களை அவியாத அக்கினியினால் தேசம் முழுவதையும் பாதிக்கும் துன்பத்தினால் சுட்டரிப்பார் என்று யூதயுக அறுப்பை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் யோவான் முன்னறிவித்தார். மத்தேயு 3:12 வசனம். இதுதான் ஆவியினாலும் அக்னியினாலும் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானமாக இருந்து பரிசுத்த ஆவியானது பெந்தகோஸ்தே நாளின் போது உண்மையான இஸ்ரவேலர்கள் மீது வந்தது. ஆனால் அக்கினியாகிய துன்பமோ மற்றவர்கள் மீது கிறிஸ்துவை அவர்கள் மறுதளித்ததிலிருந்து 37 வருடங்களாக இருந்தது. மத்தேயு 3:11 வசனம். இப்படிப்பட்ட துன்பத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரு ஜாதியாக அழிக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்து தனிப்பட்ட சில விசுவாசிகள் அழிக்கப்படவில்லை. இந்த யுகத்தின் அறுப்பானது சத்தியம் என்றும் கருக்குள்ள அறிவாளோடு ஆரம்பிக்கும் என்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆசிரியர் தெரிவிக்கிறார். ஏனெனில் அறுப்பின் காலம் வந்திருக்கிறது. இந்த அறுப்பு இருவித அறுவடை வேலைகளை கொண்டது. ஒன்று பூமியின் திராட்சை பழம், மற்றொன்று மெய்யான திராட்சை செடி. இந்த மெய்யான திராட்சை செடி பிதாவின் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடையவர்களும் கிளைகளாக உள்ள செடியாகும். யோவான் 15:1-6 வசனங்கள். இந்த யுகத்தின் அறுப்பு கோதுமைகளையும் களைகளையும் பிரிப்பதாகும். மத்தேயு 13:24-30 வசனங்கள், 36-39 வசனங்கள். யூதயுகத்தின் அறுப்பு கோதுமைகளையும் பதர்களையும் பிரிப்பதாகும். யூதயுகத்தில் பதர்கள் மிக அதிகமாக இருந்தது போல இந்த அறுப்பிலும் களைகள் மிக அதிகமாக இருக்கும். ஏனெனில் யூதயுக அறுப்பு எல்லா காரியங்களிலும் சுவிசேஷ யுக அறுப்புக்கு நிழலாக இருக்கிறது. யூதயுகத்தின் அறுப்பானது 40 வருடங்களை கொண்டதாக இருந்தது. இந்த அறுப்பானது நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தின் துவக்கத்தில் ஆரம்பித்து மாம்சீக இஸ்ரவேலர்கள் வியாகுலப்பட்டு தூக்கி எறியப்பட்டு அவர்களது நகரமானது ரோமர்களால் அழிக்கப்பட்ட வருடமாகிய கிபி 70 முடிவடைந்தது. அதை போலவே இந்த சுவிசேஷ யுகத்தின் அறுப்பானது இந்த பூமியின் மாபெரும் யூபிலியின் துவக்கத்தில் வந்திருக்கும். நம்முடைய கர்த்தரின் பிரசன்னத்தில், அதாவது கிபி 1874 ஆரம்பித்து புறஜாதி ராஜ்யங்கள் நீக்கப்படுகிற கிபி 1914 முடிகிறது. நாம் 6வது அத்தியாயத்தில் கிபி 1874 கிறிஸ்துவின் பிரசன்னம் ஆரம்பித்தது என்று காட்டினோம். கிபி 1914 நாம் பார்க்கும் போது அதுவும் கிபி 1874 40 ஆண்டுகளை கொண்ட ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. இந்த 40 வருடங்கள் என்பது இரு யுகத்திற்கும்
பொதுவான இணையாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யூதர்களின் அறுப்பானது நம்முடைய கர்த்தர் தமது ஊழியத்தை துவங்கிய போது ஆரம்பித்து 3.5 வருடத்திற்கு பிறகு தேவனுடைய கிருபையானது உலக பிரகாரமான இஸ்ரேல் மக்களிடமிருந்து நீங்க ஆரம்பித்து பிறகு அவர்கள் மீது 37 வருடங்களாக துன்பமானது தொடர்ந்தது. ஆனாலும் விசேஷித்த கிருபையானது அந்த தேசத்தின் தனிப்பட்ட விசுவாசிகளுக்கு தொடர்ந்து கிடைத்தது. கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்கும் ஓர் உயர்ந்த சாக்கியத்திற்குரிய அழைப்பானது இஸ்ரேல் மக்கள் கிறிஸ்துவை மறுதளித்த பிறகு கூட 3.5 வருடங்களுக்கு அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்தது. இக்காரியம் 70வது வாரம் முழுவதும் அம்மக்களுக்கு கிருபையானது தொடர்ந்து இருக்கும் என்றும் அந்த வாரம் பாதி சென்ற போது மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றும் தானியேல் 9:27 தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது நிறைவேறிவிட்டதை நிச்சயப்படுத்துகிறது. இந்த வாக்குத்தத்தமானது மெய்யான எல்லா கோதுமை மணிகளிடத்திலும் நிறைவேற்றப்பட்டது. வாரத்தின் மத்தியில் கோதுமை மணி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டது. விசேஷித்த கிருபையானது கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் 3.5 வருடங்கள் கழித்து அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டாலும் கூட யூத யுகத்தின் கோதுமை அறுப்பானது நம்முடைய கர்த்தரின் ஊழியத்தில் ஆரம்பித்து 7 வருடங்கள் நீடித்திருந்தது. அத்தேசத்தின் மீது வந்த துன்பமானது முதலில் சற்று குறைவாக இருந்தாலும் அத்தேசத்தின் எல்லா கோதுமை மணிகளும் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்ட பின்பு அத்துன்பமானது மிக பயங்கரமாக இருந்தது. இப்போது முடிவடைய போகிற இந்த யுகத்தின் அறுப்பானது யூத யுக அறுப்பின் நிகழ்ச்சிகளோடு இசைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. யூபிலியின் சுற்றுகள் அனைத்தும் கிபி 1874 கிறிஸ்து பிரசன்னமாயிருக்க வேண்டிய வருடம் என்றும் மேலும் இவ்வருடமானது கிபி 1874 கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரபுவாகிய மேசியாவாக தானியேல் 9:25 ஆகி யூதர்களின் அறுப்பின் வேலையை ஆரம்பித்த வருடத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. கிபி 1878 3.5 வருடத்திற்கு பிறகு இலையுதிர் காலத்தில் நம்முடைய கர்த்தர் ராஜாவை போன்று கழுதை குட்டியின் மீது பயணம் செய்தும் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் இருந்த தேவாலயத்தை பரிசுத்தம் செய்தும் அப்போதிருந்த பேர்சபையானது அல்லது ராஜ்யமானது அழிக்கப்பட ஒப்பு கொடுத்தும் அதற்காக கண்ணீர் விட்டும் வந்த ஆண்டிற்கு ஒப்பாக இருக்கிறது. மேலும் இந்த ஆண்டில் பேர்சபைகளின் அமைப்புகள் எல்லாம் வாந்தி பண்ணி போடப்பட்டதோடு அல்லாமல் வெளிப்படுத்தல் 3:16 தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கும் வேலையிலிருந்து அவைகள் தள்ளப்பட்டு அவைகள் ஒருபோதும் தேவனுடைய அங்கீகாரத்தை பெறவில்லை என்பதையும் உணர்த்தியது. 1878 இலையுதிர் காலத்திலிருந்து 3.5 வருட காலமானது அதாவது கிபி 1881 அக்டோபர் வரையுள்ள காலப்பகுதியானது 70வது வாரத்தின் பின்பாதி அதாவது 3.5 வருட கால கிருபை தனிப்பட்ட யூதர்களுக்கு கிடைத்த காலப்பகுதிக்கு ஒப்பாக இருக்கிறது. நிழலை போன்றே கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்னுள்ள 3.5 வருடம் முடிகிற தேதியானது யூதர்களுக்கு கிடைத்து வந்த கிருபைக்கு ஒரு முற்றுப்புள்ளியின் காலமாகவும் புறஜாதிகளுக்கு கிருபையானது துவங்கக்கூடிய காலமாகவும் இருந்ததைப் போலவே கிபி 1881 புறஜாதிகளுக்கு கிடைத்த விசேஷித்த கிருபையின் காலத்திற்கு முடிவு பரம அழைப்பின் முடிவு அல்லது இந்த யுகத்திற்குரிய விசேஷித்த ஆசீர்வாதத்தின் முடிவு அதாவது கிறிஸ்துவுடன் பங்காளிகள் ஆவதற்கு மற்றும் தெய்வீக தன்மையை பெற்றவுடன் சுதந்திரரும் ஆகக்கூடிய காலத்திற்கு ஒரு முடிவு காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் பார்த்ததை போல இக்கிருபையின் காலமானது கிபி 1881 யூத மக்களுக்கிடையே கிறிஸ்துவத்தை நோக்கி ஒரு மாபெரும் இயக்கத்தை கிஷ்னேவ் இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது துன்பமானது பேர் கிறிஸ்துவ சபைகளின் மீது பரவிக்கொண்டிருக்கிறது. ஆனால் புயலானது எல்லா கோதுமை மணிகளும் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் வரை அதாவது தேவனின் தூதர்கள் ஊழியக்காரரின் நெற்றிகளில்
சத்தியத்தின் மூலம் முத்திரை போட்டு தீரும் அளவும் தடைப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 7:3. யூதர்களின் அறுப்பானது எவ்வாறு முன்னெழுதப்பட்டபடியும் அறிவிக்கப்பட்டபடியும் நடந்தேறியதோ அதை போலவே சுவிசேஷ யுக அறுப்பும் இருக்கும். யூதருடைய அறுப்பின் முதல் 3.5 வருட காலத்தில் மேசியாவின் பிரசன்னத்தோடு கூட நம்முடைய கர்த்தரும் அவருடைய சீஷர்களும் ஒரு விசேஷித்த போதனை காலத்தையும் பெற்றிருந்தனர். காலம் நிறைவேறிற்று, மீட்பர் வந்துவிட்டார் என்பதே அவர்களது பிரசங்கமாய் இருந்தது. Mark 1:15, Matthew 10:7. ஆகவே அதை போலவே இந்த அறுப்பிலும் இருக்கும். அதாவது KP 1878 வெகு தீர்க்கமாக தரப்பட்ட கால தீர்க்க தரிசனங்களையும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பற்றிய உண்மையையும் அறிவிப்பதே நமது பிரசங்கமாயிருந்தது. அதிலிருந்தே நம் வேலையானது விரிவடைந்துள்ளது. அதே சமயத்தில் மற்ற சத்தியங்களை பற்றிய விளக்கம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் மாறியது. ஆனால் அவருடைய பிரசன்னத்தையும் அதன் காலத்தையும் பற்றிய உண்மைகளும் வேத வசனங்களும் எவ்வித எதிர்வாதமின்றியும் இடையூறின்றியும் இருக்கின்றன. பெயரளவில் இஸ்ரேலர்களாக இருந்தவர்கள் கிருபையிலிருந்து விலக்கப்பட்டாலும் அதே சமயத்தில் தனிப்பட்ட இஸ்ரேலர்களுக்கு தொடர்ந்து இருந்த இக்கிருபையானது பேர்சபை முழுவதும் சீர்திருத்தம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது களைகளெல்லாம் கோதுமை மணிகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவோ தரப்படவில்லை. ஒவ்வொரு கோதுமை மணியும் பிரிக்கப்பட்டு அது களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த விசேஷித்த கிருபையானது தனிப்பட்ட இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்டது. அதை போலவே இந்த அறுப்பிலும் இக்காலத்திலும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய கிருபையானது, சத்திய வெளிச்சமானது, இவ்வுலக அமைப்பினை சீர்திருத்துவதற்காக கொடுக்கப்படாமல் கலை வகுப்பிலிருந்து கோதுமை மணி வகுப்பை முழுவதுமாக பிரித்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே கொடுக்கப்படுகிறது. கலை வகுப்பானது கோதுமை வகுப்போடு பல நூற்றாண்டுகளாக ஒன்றோடு ஒன்று வளர்ந்து வந்திருக்கிறது. இதனால் உண்மையான கோதுமை மணியானது தெரியாமல் இருக்கிறது. இந்த அறுப்பிலே அவைகள் பிரிக்கப்பட வேண்டும். துன்பமும் மிக அதிக அளவில் இருக்கும். அதாவது இவ்வுலக சிநேகங்களை அடியோடு பிரித்தெடுப்பதும் இவ்வுலக இணைப்புகளை துண்டித் தெரிவதும் ஆகும். இந்த பிரித்தெடுத்தலை சத்தியம் செய்து முடிக்கும். முதலாம் வருகையில் அறுப்பை பற்றிய நம்முடைய கர்த்தரின் முன்னறிவிப்பின் வார்த்தையானது தற்போதைய அறுப்பிற்கும் மீண்டும் பொருந்தும். Matthew 10:35-38. Luke 12:51-53. சத்தியம் தெரிவிப்பதைப் போல மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்கும். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, இதை யாராலும் தவிர்க்க முடியாது. சத்தியத்தை காட்டிலும் சமாதானத்தை அதிகம் விரும்புவோர் சோதனைக்குள்ளாக்கப்படுவர். சத்தியத்தை மேன்மையாக நேசிக்கிறவர்களோ யூதயுக அறுப்பை போன்று ஜெயம் கொண்டவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படுவர். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 257 அடுத்த பாகத்தில் காணலாம்.